சற்று முன் மொத்த உண்மையையும் உளறி கொட்டிய கண்ணுகுட்டி வசமாக மாட்டிய மாடு. ஆம், போலீசாரின் கவனிப்பில் தற்போது மொத்த உண்மையும் வெளிவந்துவிட்டது. கண்ணுக்குட்டி சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்மை தலை சுற்ற வைக்கும் அளவுக்கு உள்ளது. மிகப்பெரிய அரசியல் விஐபி ஒருவரின் பின்னணியில் தான் கண்ணுக்குட்டி இயங்கி வந்த உண்மை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஆம், உண்மையை ஒப்புக்கொண்ட கண்ணுக்குட்டி எல்லா உண்மையையும் இரவில் ஒப்புக்கொண்டு விட்டு, இன்று காலையில் நான் எதுவும் செய்யவில்லை, நான் சாராயம் விற்கவில்லை, தண்ணீரில் சிறிது அளவு மெத்தனால் மட்டுமே கலந்து கொடுத்தேன், அது சாராயம் கிடையாது, முறையாக நான் சாராயம் காய்ச்சவில்லை என பரபரப்பு வாக்குமூலம் அளித்தது போலீசாருக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆம், இப்படி கூறினால் எப்படி கேஸ் நிற்கும்? சாராயம் குடித்து இறந்துள்ளார்கள். குடித்தவர்களுக்கு பச்சை தண்ணி எது, சாராயம் எது என்று கூடவா தெரியாது? மேலும் அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் பல திகில் தகவல்கள் இடம்பெற்றுள்ளது. ஆம், கண்ணுகுட்டி கில்லாடி மெத்தனால் பற்றி நன்றாக தெரிந்து வைத்துள்ளார். ஆனால் 25 வருட சாராய அனுபவம் இன்று கை கொடுக்கவில்லை. மெத்தனால் உணவின் சுவையை கூட்டும் என்பதால் உணவுகளில் மெத்தனால் சேர்க்கப்படுகிறது. மேலும் மெத்தனாலை உணவில் சேர்க்கும் போது அதே உணவையே திரும்ப திரும்ப சாப்பிட தோன்றும். இதை சரியாக உபயோகப்படுத்தியுள்ளார் கண்ணுகுட்டி. தனது ஊர் மக்களை தன்னுடைய கைப்பக்குவதினால் கட்டி போட்டுள்ளார். இத்தனை நபர்களை கண் பார்வை போனதை பார்த்தும், உயிர் துடித்து பிரிந்ததை பார்த்தும், மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய பின் வாங்கி வைத்திருந்த மீதி சாராயத்தை குடித்துள்ளனர் என்று நம் அமைச்சரே ஒப்புக்கொண்டார். அந்த அளவிற்கு அவரின் சரக்கு பிரபலம். வாசனையை வைத்தே சரக்கு எப்படி இருக்கும்? ராஜபோதை தருமா இல்லை இன்னும் காய்ச்ச வேண்டுமா என்று கூறிவிடுவாராம். மேலும் தன் வாழ்நாளில் ஒரு சொட்டு சாராயம் கூட குடித்தது இல்லையாம். அந்த ஊரில் திருவிழாக்கள் தொடங்கி இழவு வரை கண்ணுகுட்டி சரக்குதானாம். அடித்த 10 நிமிடத்தில் ராஜபோதை தருமாம். இந்த சாராய நெட்வொர்க் பெரிது, பக்கத்து ஊர்கள் வரை இயங்கி வந்துள்ளது. ஆம், கண்ணுகுட்டி பக்கத்து ஊர்களில் சில நபர்களை வைத்து தன்னுடைய சாராயத்தை விற்று வந்துள்ளார். அதில் ஒருவர் தான் ராமர். 1000 லிட்டர் சரக்கை பக்குவமாக காய்ச்சியுள்ளார் கண்ணுகுட்டி. அதில் ஒரு 10 லிட்டரை மட்டும் எடுத்து விற்றுள்ளார். கண்ணுக்குட்டி முதலில் யாருக்கும் விற்று அவர்களின் கருத்தை கேட்டு போதையை சரக்கில் அதிகப்படுத்துவாராம். இப்படி சரக்கில் போதை இல்லை என்று வாங்கியவர் கூற உடனே தன்னுடைய தம்பி சென்னையில் இருந்து வாங்கி வைத்திருந்த மெத்தனாலை அதில் கலந்து மேலும் போதையை ஏற்றியுள்ளார். அதை விநியோகம் செய்து விற்க வைத்துள்ளார். ராமர் விற்பதற்காக வீட்டில் வைத்திருந்த சாராயத்தை ராமரின் அப்பா குடித்துவிட்டு உயிருக்கு போராடி உள்ளார். இதனால் ராமர் எல்லா சாராய வியாபாரிக்கும் கால் செய்து எச்சரித்துள்ளார். கண்ணுக்குட்டியை தவிர மற்ற வியாபாரிகள் சாராயத்தை அழித்து விட்டனர். கண்ணுகுட்டி மட்டும் குடித்தால் இறப்பார்கள் என்று தெரிந்தே விற்றது தற்போது தெரிய வந்துள்ளது. கண்ணுகுட்டி கூறிய வாக்குமூலத்தை பாருங்கள், உங்களுக்கே தலை சுற்றும். கருணாபுரம் பகுதியை சேர்ந்தவர்தான் நான். பெயர் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ். நான் கருணாபுரம் பகுதியில் பல ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனை செய்து வந்தேன். சொல்ல போனால் என்னுடைய வீடு இருக்கும் பகுதியை சாராய கடை என்றே அப்பகுதி சொல்லும் அளவிற்கு என்னுடைய சாராயம் விற்பனை இருந்தது. 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்கக்கூடிய கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை முதலில் ஆற்றங்கரையோரம் மறைவாக விற்பனை செய்து வந்தேன். பிறகு சிறிது காலம் கழித்து எனது வீட்டின் அருகே சிறிய கொட்டகை ஒன்றை அமைத்து அங்கே சாராய கடை போட்டு விற்பனை செய்ய தொடங்கினேன். விற்பனை அதிகரிக்க தொடங்கியதால் இன்னொரு வீட்டை தனியாக வாடகைக்கு எடுத்து அங்கே கள்ளச்சாராயத்தை வைத்து குடோனாக பயன்படுத்தி வந்தேன். டாஸ்மாக் கடை திறக்கும் முன்பே நான் விற்பனையை தொடங்கி விடுவேன் என்று கூறியுள்ளார். அதாவது 24 மணி நேரமும் கள்ளச்சாராயம் அங்கு கிடைக்குமாம். இத்தனைக்கும் கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வெறும் 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஓரம்தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று வந்திருக்கிறது. போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டாக உள்ளது. கடந்த ஆண்டு விழுப்புரம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 20க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவத்திற்கு பிறகு சில மாதங்கள் கள்ளச்சாராயம் விற்பனைக்கு பிரேக் போட்டிருக்கிறார் கண்ணுக்குட்டி. ஆனாலும் அடுத்த சில மாதங்களில் போலீசாரை சரி கட்டி சாராய விற்பனையை தொடங்கியிருக்கிறார். தன்னுடைய சகோதரர் தாமோதரன் மற்றும் மனைவி விஜயா ஆகியோருடன் சேர்ந்து சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் கண்ணுக்குட்டி. சுற்று வட்டார கிராமத்தில் நடைபெறும் திருவிழாக்கள், திருமணம், இறப்பு போன்ற நிகழ்வுகளுக்கும் மொத்தமாக கள்ளச்சாராய விற்பனை செய்து வந்திருக்கிறார் கண்ணுக்குட்டி. 25 ஆண்டுகளுக்கும் மேலாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வரும் கண்ணுக்குட்டி தனது சகோதரர் தாமோதரன் மூலம் காவல்துறை நடமாட்டத்தை நோட்டமிட்டவாறு கள்ளச்சாராய விற்பனை செய்து வந்திருக்கிறார். கண்ணரு குட்டியின் சாராயத்திற்கு தனி ருசி உண்டாம். குடிக்க குடிக்க அது தூண்டுமாம். அந்த அளவிற்கு அந்த ஊரையே அவர் தன்னுடைய போதை கட்டுப்பாட்டில் வைத்திருந்துள்ளார். ஒரு நாள் இவர் சாராயத்தை குடிக்காவிட்டால் குடிமகன்களுக்கு பைத்தியம் பிடிக்கும் அளவிற்கு இவரின் மது அடிமைப்படுத்தி வைத்துள்ளது. ஆம், இதற்கு காரணமாக சொல்லப்படுவது அவருடைய சாராய செய்முறைதான். இவரின் சாராயத்தை குடித்த 10 நிமிடத்தில் சூரபோதை ஏறுமாம். மேலும் இன்றைக்கு ஒரு பாக்கெட் குடிக்கும் நபர் அடுத்த நாள் 2 பாக்கெட் குடிப்பார்களாம். அப்படி இருக்குமாம் சரக்கு. அத்துடன் இந்த நெட்வொர்க் வீடு வீடாக டோர் டெலிவரியும் செய்து வந்துள்ளது. எந்த பக்குவத்தில் சாராயம் காய்ச்ச வேண்டும்,
எதை எவ்வளவு கலக்க வேண்டும் என்று வாசனையை வைத்தே போதை எப்படி இருக்கும் என்று சொல்லிவிடுவாராம். ஒரு சொட்டு கூட தன் வாழ்க்கையில் அவர் சாராயம் குடித்ததில்லையாம். நிலைமை இப்படி இருக்க அன்று கடைசி 10 நிமிடங்கள் இதுதான் நடந்ததாம். சாராயத்தை குடித்த 5 நபர்கள் கண் எரிச்சல், வயிற்று வலி என்று மருத்துவமனைக்கு விரைகிறார்கள். சாராயம் குடித்துள்ளாயா என்று தனியார் மருத்துவமனை கதவுகள் மூடப்படுகின்றன. பதறி அடித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிறார்கள். ஒருவர் பின் ஒருவராக மரணம். மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் பறக்கிறது. உடனே மாவட்ட ஆட்சியர் மிகப்பெரிய தவறு ஒன்றை செய்கிறார். ஆம், இறப்புக்கான காரணம் வயிற்றுப்போக்கு, கள்ள சாராயம் கிடையாது என்று கூறிவிட மாவட்ட கலெக்டர் அவர்களே சொல்லிவிட்டார் என்று அந்த சாவிற்கு சென்றவர்களும் அதை குடிக்க தற்போது பலி எண்ணிக்கை 100 தாண்டி விடுமோ என்று மக்கள் அச்சத்தில் உள்ளனர். போதைக்காகவும் வேகமாக நொதிக்க வேண்டும் மற்றும் வியாபார நோக்கத்திற்காகவும் கலக்கப்பட்ட மிகவும் கொடிய கெமிக்கல் எக்ஸ் ஜிப்மர் மருத்துவமனை பரபரப்பு தகவல். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் கள்ள சாராயத்தை விரும்பி ஏன் குடிக்கிறார்கள் தெரியுமா? 100 மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் ஏன் குடித்தார்கள் என்று பல உண்மைகள், பல ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. மேலும் சாராயம் என்று தெரியாமல் குடித்த நபர்களும் உள்ளனர் என இன்னும் பலருக்கும் தெரியாத தகவல்கள் கிடைத்துள்ளது. கருணாகபுரத்தை சேர்ந்த நபர்கள் கள்ள சாராயத்தை வாங்கி அருந்தியுள்ளார். அருந்திய 10 நிமிடத்தில் போதை ஜிப் என்று ஏற 2 பாக்கெட் தினசரி அருந்தும் நபர் 6 பாக்கெட்கள் குடித்துள்ளார். காரணம், அதில் கலக்கப்பட்ட வேதிப்பொருள்தான் சாராயத்தை சீக்கிரம் நொதிக்க வைக்க. மேலும் அதிக போதை தரவும் சில கெமிக்கல்களை கலந்துள்ளனர் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அளவுக்கு அதிகமான கலந்த காரணத்தினால் மட்டும் உயிர் போகவில்லை, இன்னொரு காரணமும் உள்ளது. முதலில் 5 நபர்கள் குடித்தவுடன் அவர்களுக்கு கண் எரிச்சல் மற்றும் வயிற்று வலியிற இருந்துள்ளது. இதனால் மருத்துவமனை சென்றுள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்து உள்ளனர். அவர்களின் இறப்புக்கு சென்றவர்களுக்கு இதே சாராயம் வழங்கப்பட்டுள்ளது. இங்குதான் ஒரு ட்விஸ்ட். இங்கு வழங்கப்பட்ட சாராயம்தான் அதிக நபர்கள் குடித்து தற்போது மரணித்து வருகின்றனர். நொதிக்க செய்ய கெமிக்கல் கலக்கப்பட்டுள்ளதாக முன்பு பார்த்தோம் அல்லவா? இதனால் சாராயம் நன்றாக நொதித்திருந்துள்ளது. இதனால் தான் சூற போதையில் இருந்துள்ளனர். இந்த சாராயம் காய்ச்சப்பட்டு 2 நாட்கள் ஆகியுள்ளது. மேலும் இதை அதிக அளவில் 2 நாட்களாக வாங்கி அனைவரும் குடித்தே வந்துள்ளனர். சில நபர்கள் அவர் உடம்பு வேறு, எங்கள் உடம்பு வேறு, எங்களுக்கெல்லாம் உடம்புக்கு எதுவும் ஆகாது என்று தற்பெருமை பேசிக்கொண்டே குடித்துள்ளதும் அம்பலமாகியுள்ளது. அதே போல கள்ளச்சாராயத்தில் இருக்கும் மற்றொரு சிக்கல், அவை மிக ஈஸியாக மாசுபடும். இவை பெரும்பாலும் வீடுகள் அல்லது சுகாதாரம் இல்லாத இடங்களில் தான் தயாரிக்கப்படும். அப்போது எளிதாக இவை மாசுபடும். மேலும் சாராயத்தை ஆய்வு செய்ததில் போலீசாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அதில் மெத்தனால் அதிக அளவில் கலக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. மெத்தனால் நாம் உண்ணும் உணவில் கூட உள்ளது. ஆம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் ஆகியவை கலந்ததே மெத்தனால். பிளாஸ்டிக், பெயிண்ட், அழகு சாதன பொருள்கள், பூச்சிக்கொல்லி, துணி துவைக்கும் லிக்விட், வார்னிஷ் என அனைத்திலுமே மெத்தனால் பயன்படுத்தப்படுகிறது. வாகனங்களுக்கு எரிபொருளாக கூட மெத்தனாலை பயன்படுத்தலாம். இப்படி நாம் தினம் தினம் பயன்படுத்தும் பொருள்களில் இடம் பிடித்துள்ள மெத்தனால் நம் உணவுப் பொருள்களில் கூட இடம் பிடித்திருக்கிறது. மெத்தனால் இயற்கையிலேயே பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இருக்கிறது. இவ்வளவு ஏன், நமது உடலில் கூட மெத்தனால் இயற்கையிலேயே இருக்கிறது. ஆனால் குளிர்பானங்கள், கார்பன் கலந்த பானங்கள் போன்றவற்றில் பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் மெத்தனால் கலக்கப்படுகிறது.